பாம் பிளாஸ்டில் நரசிம்மன் உயிர் பழச்சிட்டான். அரிமாரம் பேர விசாரணையில் யாராவது சொல்லிட்டா அவங்களுக்கு என்கவுண்டர் பண்ண சொல்லிடுவான். நாலஞ்சு பேர்னு பல தடவை என்கவுண்டர் நடந்திருக்கு. ப்ரெஸ்ஸு மீடியான்னு யாருக்கும் தெரியாமல் பார்த்துப்பான். அந்த மாதிரி தான் உங்களை என்கவுண்டர் பண்ண சொல்லியிருக்கான். இது ரெட்டியோட ஃபோனு. அவனை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்கு. நாளை காலில் அரிமாறனோட சாம்ராஜ்யமே சரியா போகுது. அந்த இடிபாடில் சிக்கி நீங்களாம் சாவ போகிறீங்க. யார் பண்ணி இங்கே இருக்கு வந்த வெளிப்போ வெளு கருணா. ஏ கருணா, நீ எங்கடா இங்க படிச்சு வந்தாலே? நீ இந்த வேலைக்கு ஏண்டா வந்த? என்ன விடுறா, நீ எதுக்கடா இங்க வந்த? ஒன்று கூப்பிட தாண்டா வந்த. மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்னது, என்னடா சொல்ற? ஆமாடா, வினிதா. சொல்லு பிரபா. வினிதா, நான் கருணா பேசுறேம்மா. அண்ணே, எங்க அண்ணா போன? நான் இருக்கம்மா, அப்பா இப்படிமா இருக்காரு. அப்பா சாவ கிடக்கும் போது கூட உன் பேர சொல்லிதானே புலம்பிக்கிட்டு இருக்காரு. வேற எந்த பேச்சும் இல்ல. உனக்கு எதுவும் ஆகலன்னு அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உயிர் பொழைச்சு பாருங்க அண்ணே. சீக்கிரம் வாண்ணே. நான் வந்து நீ அப்பாவை பாத்துக்க, கூட இருந்த அப்பா பாத்துக்க. சரியா, நான் வந்துற, உடனே வந்துறேன். சரிண்ண. போட்டோ வீடியோ வச்சு ஜெயிலுக்கு அமிச்சா கூட உயிரோடு திரும்ப வந்துடலாம். ஆனால் இவனுங்கிட்ட மாட்டினா சுட்டு கொண்டுருவானுங்க. என் ஃப்ரெண்டு காலியை என் கண்முன்னாலே சுட்டு கொண்டுட்டானுங்க. இந்த கையிலே அவன் உயிர் போயிடுச்சு. ஒழுங்கா ஊருக்கு போகிற வழியை பாருங்க. தெரியும் சார். ஸ்டேஷனுக்கு தீஸ்கல்லண்டி.
P3 போலீஸ் ஸ்டேஷன் சார், நான் பிரபா பேசுகிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவிலியன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருந்தேன்ல, ட்ரைனிங் உண்டா போகிறதா? ஆமாப்பா, அடுத்த ராத்திரியில் ஃபோன் பண்ணுறேன். இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ஏசி கிட்ட பேசணும். அவரோட பர்சனல் நம்பர் கிடைக்குமா? ஹலோ. ஹலோ, ஏசி சாரா? ஆமாம். முன்னாடி ரேணிகுண்டா போகிறதுக்காக சிவிலியன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருந்தேன்ல. ஆமாம், என்னப்பா இந்த நேரத்தில்? வாட்? நீ அங்கே சேஃபாக இருப்பா, நான் எஸ்பிட்ட பேசிட்டு உன்னே எனக்கு வரேன். ஓகே சார். ஹலோ. ஆ, நான் சென்னை நார்த் ஏசி தேவசகாயம் பேசுகிறேன். சென்னை ஏசி? ஆ சார், சொல்லுங்கள் சார். சார், சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ திஸ் டைம். இட்ஸ் ஓகே, சொல்லுங்கள் சார். உங்கள் ஆஃபீஸில் டியூட்டி பார்க்குறவங்ககிட்ட உங்கள் மொபைல் நம்பர் வாங்கலான்னு ஃபோன் பண்ணேன். நீங்க எடுக்கிறீங்க? ஒரு சின்ன எமர்ஜென்சி, ஒரு ஆபரேஷன் போயிட்டு இருக்கு சார். என்ன ஆபரேஷன்? பிரபாவா? அந்த பையன் சிவில் இன்ஃபர்மேஷன் அவுட் கோயிங் ரிப்போர்ட்ல ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அவன் உயிருக்கு நாம தான் அத்தாரிட்டி. உங்க லிமிட்ல இருக்க ரேணிகுண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சு வச்சிருக்கோம், அதை முதல்ல பாருங்க. ஆனா அந்த பிரபாகரன், அவன் உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனை இங்க சேஃபா அனுப்பி வைங்க, இல்லனா இதை நான் சிஎம் வரைக்கும் கொண்டு போக வேண்டியிருக்கும். என்ன எஸ்பி, இன்னும் முடியலையா? அந்த பையன் சாதாரணமான ஆள் இல்ல, தெளிவா அலிபி கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனுக்காக சென்னையில இருந்து ஏசி கால் பண்றாரு, சிஎம் லெவல் வரைக்கும் போறேன்றாரு. ரொம்ப ரிஸ்க் அறிமாறா. இப்ப அந்த பையனுக்கு என்ன நடந்தாலும் நாங்க தான் ஆன்சரபிள். இப்போ என்ன, அவன் உயிர் புல்லட் பட்டு போச்சுன்னா உனக்கு பிரச்சனை, வெட்டுப்பட்டு போச்சுன்னா ஒரு வேலை பண்ணு, நீ அவனை கழிச்சு விட்டுரு, மற்றதெல்லாம் நம்ம ஆளுங்க பார்த்துப்பாங்க. சதீஷ் அக்கடி சொல்லு. ஓகே சார். சோ ராமையா, பிரபா நீங்க பட்டுக்கோலையா? ரேடி கொண்டால் உண்டதே நாலு வீதியிலும் தாண்டில இங்க நெதுக்கு தூண்ணாரா? துறக்கா பட்டுக்கோண்டி. பாடிக்கு தெக்கிறக்கானே உண்ணான் சார். வில் கேட்ச் ஹிம் சூன். பட்டுக்கோண்டி, காணி கால் சொத்து. அர்த்தம் இந்தா? ஓகே சார். You will pay for this. நீ சின்சரான ஒண்ணா, ஆனா நான் தப்பான ஒண்ணுடா. உன்னால என் வாழ்க்கைய போச்சுடா.
ஏ மெசேஜ் சார் இது? ஆர்குர்னு என்கவுண்டர் செய்சாரா? ஆமா, அந்த போட்டோல இருக்க ஏழு பேர்ல ஆறு பேரை செம்மரம் கடத்தினதா அநியாயமா கொண்டுட்டாங்க. ஏழாவது ஆளையும் இப்ப கொல்ல போறாங்க. எங்க வச்சு? சமூக போராளி அரிமரனோட ரேணிகுண்டா ரைஸ் மில்ல வச்சு. உடனே வந்தீங்கன்னா லைவ் கவரேஜ் கிடைக்கும்.